லித்தியம் பேட்டரி வந்து ஹைலி பாய்சனஸ் இன்னும் ஒரு 25 வருஷத்துல இந்தியா அவ்வளவுதான். அன்னைக்கு எப்படி சொல்றீங்க? உண்மைதான் நான் சொல்றது. ஆனால் காருக்கெல்லாம் கொஞ்சம் இந்த பேட்டரி போடுறது மோட்டர் சைக்கிள் போடுறது ரொம்ப ஹைலி டேஞ்சர். ஒரு நாள் பூரா நீ சார்ஜ் பண்ணால் கூட அந்த பேட்டரியில் சார்ஜ் ஆனால் கட் ஆஃப் ஆயிடும். பட் அதை கட் ஆஃப் ஆக மாட்டேங்குது, அதனால வெடிக்குது. இது சைனா செய்கிற ஒரு துரோகம் நான் பச்சையாக சொல்கிறேன். தண்டோரா தமிழர் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் தண்டோரா தமிழர் ஜஸ்டின். இன்றைக்கு நம்ம திண்டுக்கல்ல இருக்கிற அப்துல் அசீஸ். நம்ம ஊர்ல இப்படி ஒரு சயின்டிஸ்டை வந்து பாக்குறது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். பல பதிவுகள் நம்ம சேனல்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அவரை நம்ம சந்திச்சு இந்த பேட்டரி பயன்பாடுல இருக்கிற நிறை குறைகள் என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வாழ்த்துக்கள். சார் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே சார், சிறப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பேட்டரி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒன்று. பெட்ரோல் விலை ஏறினதுனால மக்களுடைய மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா காரு பைக்கு இதெல்லாம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. இதில் இருக்கிற நிறை குறைகள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவது பழைய பேட்டரி வந்துட்டு லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த லெட் ஆசிட் பேட்டரியிலேருந்து லெட்டு திருப்பி ரீயூஸ் ஆகும். அந்த ஆசிடை கொட்டிட்டு அந்த இதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் நம்ம பழைய பேட்டரியை. இந்த பேட்டரியில் வந்து அப்படி செய்ய முடியாது, ஏன்னா இது லித்தியம் பேட்டரி. லித்தியம் வந்து ஹைலி பாய்சனஸ். சில மெட்டல்கள் நமக்கு தங்கம் வெள்ளி இரும்புலாம் நமக்கு உதவுது இல்லையா, அது பாய்சன் கிடையாது. ஆனால் லித்தியம் வந்து இட்ஸ் ஏ மெட்டல், அது வந்து ஹைலி பாய்சனஸ்ஸு. இது வந்து வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போடுறப்ப அது ரீசைக்கிளும் பண்ண முடியாது. அதை தூக்கி பூமியில் போடுறப்ப பூமி பாதிக்கும், ஏன்னா பழைய பேட்டரி வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும், அதனால் நமக்கு ஆபத்து இல்லை. அது 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 உள்ள கார்பன் வந்து தேவைப்படும் மனிதனுக்கு. இந்த லித்தியம் வந்து பாய்சனச்சு ரெண்டாவது விலையும் கூட. பழைய ட்ரெயின்லாம் பாருங்கள், உள்ள பேட்டரியெலாம் 2 வோல்ட் பேட்டரி தான். எத்தனை வருஷமாக 100 வருஷமாக இந்தியாவில் ட்ரெயின் ஓடிட்டுருக்கு, அது யாரும் லித்தியமாக மாற்றலை. ஆனால் இப்போ ட்ரெயின்லாம் ப்ரைவேட்டேஷனாக மாறிட்டுருக்கு, ஒரு கால் மாற்றிடுவாங்கன்னு எனக்கே பயமாக இருக்குது. அப்படி வந்துச்சுனாக்கா ஒரு 25 வருஷத்தில் நம்ம உணவு கிடைக்காது. உணவு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, வேறு நல்ல கண்ட்ரிலேருந்து வாங்கிக்கலாம். ஆனால் நம்மளுடைய உடல்நிலை போச்சுனாக்கா பல வியாதிகளுக்கு அந்த லித்தியம் காரணமாக இருக்கும். அதை தடுக்கணும். இப்போது உதாரணத்துக்கு கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னாக்கா பாதரசம் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தொண்டு நிறுவனங்களெலாம் சேர்ந்து போராடி அந்த பாதரசம் ஃபேக்ட்ரி எடுத்துட்டாங்க. ஏன்னா அதை அதுக்கு முன்னாடி நம்ம வாயில் வச்சு டாக்டர் டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த பாதரசம் இதை தான் வைப்பாங்க. ஆமாம், அது வந்து விஷம்னு தெரிஞ்ச பிற்பாடு அதை ஒதுக்கிட்டாங்க. இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது மாதிரி இது ஒரு நாளைக்கு மனிதர்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு வரும். தொண்டு நிறுவனங்கள் தான் அது முதல்ல வரணும், வந்து இதை போராடி இந்த பேட்டரி நிப்பாடணும். இந்த பேட்டரி முக்கால்வாசி சைனாவிலேருந்து தான் வருது. சைனாவிலேருந்து பல கோடி டன் செருப்பு வந்துருச்சு ஏற்கனவே. இப்போது அதுக்கு பேர் என்ன, இந்த தீபாவளிக்கு பட்டாசு விடுவாங்கள்ல, அதுவும் பல கோடி டன் விடுறாங்க. இங்கே நம்ம மக்களை பாதிக்குது. அதெல்லாம் விஷத்தின் முடியுது. நம்ம இது ஆர்கானிக்லேயும் செய்கிறாங்க. இங்கே வந்து அந்த தன்மை கம்மி. ஆனால் லித்தியம் பேட்டரி வந்து ஹைலி பாய்சனஸ்ஸு. என்ன ஒரு வசதி, இப்போ ஒரு லேப்டாப் இருக்குனாக்கா அந்த லித்தியம் பேட்டரி இருக்கணும், நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம பேட்டரிக்கு 6 மாதம் இருக்க தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது ஊற்ற வேண்டியதில்லை. அது மாதிரி அத்தியாவசியமான இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காரில் பஸ்ஸில் போகிற காரில் உள்ள பேட்டரியெல்லாம் தினமும் என்னை கவனின்னு லாரியில் எழுதி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அப்போ தண்ணி ஊற்றிக்கணும். அது மாதிரி கார் பேட்டரியெலாம் நீங்கள் பழைய பேட்டரியே போயிருங்க, நல்லது. இல்லைன்னா நாட்டுக்கு தான் நஷ்டம். இல்லை, நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த லித்தியம் பேட்டரியை வந்து பயன்பாடை விட அந்த லெட் ஆசிட் பேட்டரி வந்து பயன்பாடு நல்ல பயன்பாடு. லெட் ஆசிட் பேட்டரி அதனால் எதுவும் சைட் எஃபெக்ட் வராதுன்றீங்களா சார்? அது வந்து ஒன்றுமே வராது சார். அது என்னென்னா அது வந்து 3 வருஷத்துக்கு உபயோகம் வரும், இது வந்து 6 வருஷம் வரும். அதுக்காக வேண்டி பார்க்குறாங்க. ஆனால் 6 வருஷம் கழிச்சு நாடு போயிருமே, மண் வீணாக போயிருமே. இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை கொண்டு வந்து அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஏதாவது? ரீசைக்கிள் பண்ணுறது இல்லை, ரீசைக்கிள் பண்ண முடியாது. லித்தியம் பேட்டரி பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்படியே குப்பையில தான் போயிடும். அதிகபட்சம் என்ன சைட் எஃபெக்ட் வரும்னு நினைக்கிறீங்க? உணவு, மனுஷனுக்கு நோய் வரும், உணவு உற்பத்தி பாதிக்கும். உணவு உற்பத்தி பாதிக்கும், மனிதனுக்கு புது புது வியாதிகள் வரும். இன்னும் எத்தனை வருடங்களா? இன்னும் ஒரு 25 வருஷத்துல இந்தியா அவ்வளோதான். அன்னைக்கு எப்படி சொல்கிறீங்க? உண்மைதான் நான் சொல்கிறது. 50 வருஷத்துக்கு கூட ஒரு விஞ்ஞானி டெல்லியில் சொல்லியிருக்காரு, டிராக்டர் அறிமுகப்படுத்துகிறப்பவன் டிராக்டர் என்ன சாணி போடுமா, போடாது இல்லை. அப்போ 50 வருஷம் பாருங்கள், கழிச்சு பாருங்கள் பூமி என்ன ஆகுதுன்னு. ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு அறிவு வந்து எல்லோரும் ஆர்கானிக் உரம்னு மாறிட்டாங்க. அது மாதிரி இப்பவும் சிரமப்பட்டு அன்றைக்கி மாற வேண்டிய விதி இருந்தால் அப்படி தான் மாறும். ஆனால் இப்போவே நம்ம மாற்றிக்கிறது நல்லது. ஏதோ ஒரு லேப்டாப்பு கடிகாரம் அப்படி இப்படின்னா தப்பு இல்லை. ஆனால் காருக்கெல்லாம் கொஞ்சம் இந்த பேட்டரி போடுறது மோட்டர் சைக்கிள் போடுறதுலாம் ரொம்ப ஹைலி டேஞ்சரஸ்.
சரி, இப்போ நீங்கள் என்ன பேட்டரி சொல்கிறீங்கன்னா இந்த இன்வர்ட் டியூப்லர் அந்த லெட் ஆசிட் பேட்டரி வந்து சொல்கிறீங்க, இந்த இதுலேயும் தண்ணி ஊற்றணும்னு. இப்போ அது 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா ஊற்றாம போதும். ஆமாம் ஆமாம், அதோடைய அதாவது அப்பப்போ தண்ணி ஊற்றி நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ எப்படி வீட்டில் பேட்டரி வச்சுருக்கோம் நம்ம, அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே காரில் வந்து ஒரு வெஹிக்கிளில் வந்து இது எப்படி சாத்தியப்படும், ஏதாவது மழை வெயில் தண்ணி இதுக்கெல்லாம் காரில் ரேடியேட்டர் இருக்குல்ல, ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றுருக்கீங்கள, அது எங்கே தண்ணி எங்கே போகுது, அது மாதிரி இதுக்கு தண்ணி ஊற்றி இதான் முடியிடும்ல, தண்ணி எங்கேயும் போகாது. இல்லை இதெல்லாம் சைனாக்காரனுடைய ஒரு இது, நம்ம நாட்டுக்கு என்ன ஆகும்னு தெரியல, மக்களுக்கு தெரியாது, அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது. இது சைனா செய்கிற ஒரு துரோகம் நான் பச்சையாக சொல்கிறேன். சைனா இந்தியாவுக்கு துரோகம் செய்யுதுன்னு சொல்கிறீங்க? அவங்க வருமானம், நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு வசதி, காரில் மெதுவாக போகக்கூடாது பறந்து போகணும்னு பார்க்குறோம், அந்த எண்ணங்கள் தான். மதிப்பான கார், புதிய கார் வாங்கணும், பெரிய கார் வாங்கணுங்கிறப்போ நம்ம அந்த மாதிரி பேட்டரி தான் அதை கொடுக்குறோம், நம்ம பேட்டரி எல்லாம் போட முடியாது, அது மாதிரி சிக்கல் உண்டு பண்ணுறாங்க சார். அதே மாதிரி இப்போ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வெடிக்கிறத வந்து பார்க்க முடியுது, காரு பைக்கு இந்த மாதிரிலாம் வெடிக்கிறத பார்க்க முடியுது, இது என்ன காரணம் சார்? அது வந்து இந்த லித்தியம் தான் காரணம். இப்போ நம்ம பேட்டரி எல்லாம் இருந்தால் அதிகமாக சார்ஜ் ஆனால் சூடு ஏறிடும், நமக்கு தெரியும். ஒரு நாள் பூரா நீ சார்ஜ் பண்ணால் கூட அந்த பேட்டரியில் சார்ஜ் ஆனால் கட் ஆஃப் ஆகிரும், பட் அதில் கட் ஆஃப் ஆக மாட்டேங்குது, அதனால வெடிக்குது. ஓ, அதில் வந்து இன்னும் நிறைய தொழில்நுட்பம் கொண்டு வர, தொழில்நுட்ப கோளாறு இருக்கு, தெரியாது, மறைச்சே விற்றுக்கிட்டு இருக்காங்க. தோல் செருப்பு நல்லது நமக்கு தெரியும், ஆனால் பிளாஸ்டிக் செருப்பு எல்லோரும் போட பழகிட்டாங்க, ஆனால் அது உடம்பு தெரிஞ்சு தான் போடுறாங்க. அது மாதிரி மக்கள் தெரிஞ்சு தான் தப்பு செய்கிறாங்க. நம்ம இன்னும் அரசாங்கம் திருத்தணும், இல்லை தொண்டு நிறுவனங்களும் இதோட உபயோகத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செய்யணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி உரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பூமி கெட்டு போச்சு. இப்போ திரும்பி மக்கள் தெரிஞ்சிட்டாங்க ஆர்கானிக் உரம்னு வர்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போயிட்டு திருப்பி சித்த வைத்தியம்னு திரும்புகிறாங்க. அது மாதிரி ஒரு நாளைக்கு மக்கள் திரும்பவும் இந்த பழைய பேட்டரிக்கு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தொழில்நுட்பம் ஒன்று வருது அப்படின்னா அதை பற்றின முழு தெளிவுகளை வந்து நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சாகணும். மிக்க நன்றி சார். நன்றி.